சங்கீதம் 54 எடுத்துக்கொள்வோம். சாம்ஸ் 54. தேவனே, உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். அந்நியர் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். அவர் என் சத்துருக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார், உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மலமாக்கும். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் சத்துருக்கள் நீதி சரிக்கொட்டுதலை கண்டது. ஆமென். உட்கார்வோம். தாவீது தங்களிடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று சீப்புரார் வந்து சவுலுக்கு சொன்னபோது நிகினோதில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புக்கிட்ட மஸ்கில் என்னும் சங்கீதம். இதனுடைய பின்னணியை நம்ம பார்க்க வேண்டும். தாவீதை சவுலை கத்தர் சவுலை தள்ளி தாவீதை அவர் தெரிந்து கொண்டார், அவன் அபிஷேகித்தார், அவனை இஸ்ரேல் மேல் ராஜாவாக அவர் நியமித்தார், அபிஷேகம் பண்ணினார். இருந்தாலும் சவுல் தாவீது மேல் பொறாமை கொண்டு அவனை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று அவனை ரொம்ப அவனை சுற்றி வேட்டையாடி கொண்டே இருக்கிறான். தாவீது தான் ராஜாவாக போகிறேன், கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பதிலும் சவுலுக்கு அவர் அபிஷேகப்பட்டவன் என்பதை அறிந்து அவர் கத்தர் தன்னை உயர்த்தர வரைக்கும் அவர் கத்தர் கரத்தில் அடங்கியிருந்தார். சவுலை தோற்றி வரும்போதெல்லாம் அவனுக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருந்தார். ரெண்டு முறை சவுல் அவன் கையில் மாட்டினார், யார் தாவீது கையில், தாவீதுக்கு ஏடி சான்ஸ் டு கில்லிம், யாருக்கு தாவீதுக்கு, இருந்தாலும் அவனை கொண்டலை. அந்த மாதிரி நேரத்தில் பெலிஸருக்கு இதுக்கு கேகிலாமியல் வந்தார் என்று சொன்னபோது தாவீது போய் சண்டை போட்டு மனுஷர்கள்லாம் அது மீட்டு கொண்டு வந்தான். அப்போது திரும்ப சவுல் தனக்கு பொல்லாப்பு செய்ய நினைக்கிறான் என்பதை அவர் எத்தனை பண்ணி கேகிலா பட்டத்தினார் அவனை தாவீதை சவுல் கையில் ஒப்பு கொடுப்பார்களா என்று கத்தரிடத்தில் கேட்டபோது கத்தர் சொன்னார், ஆமாம், இவர்கள் உன்னை அவன் சவுல் கையில் ஒப்பு கொடுப்பாங்க அப்படின்னு கத்தர் அவனுக்கு சொன்னதுனால அவன் கேகிலாவில் இருந்து அந்த சீப் உணர்ந்தத்துக்கு அவன் போய் அங்கே தங்கி கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு பெரிய ஒரு கஷ்டம், தன் பிராணன் அவனை தாவீதுடைய பிராணனே எடுக்கத்தக்கதான், அவனை கொலை செய்ய முடியாத சவுல் எத்தனை கட்டி அவனை தொடர்ந்து கொண்டே வருகிறான். அப்போ அந்த நேரத்தில் யோனத்தானும் தாவீதும் எவ்வளோ சகோதரராக இருந்தார்கள், சிநேகமாக இருந்தார்கள். அது கேட்டு யோனத்தான் போய் தாவீதை போய் தேற்றுறான், டோன்ட் வரி, கத்தர் உன்னை தெரிந்து கொண்டார், கத்தர் எங்கள் அப்பா கூட இல்லை, கத்தர் உன்னை ஏற்றனை உயர்த்துவார், நீ ராஜாவாக இருப்ப, அதனால் நீ பயப்படாதேன்னு சொல்லி அவனை தேற்றுக்கிறான். நம்மளோட நம்ம வாழ்க்கையிலையும் இவமாக அநேக நேரத்தில் நம்முடைய அந்த அவங்கள காட்டி கொடுத்தவங்க அவனுக்கு விரோதமாக வந்தவங்களாம் யாருன்னா விரோதிகள், எல்லாம் யூதா கோத்திரத்தான் தான், அவங்க குடும்பத்தார் தான் அவனுக்கு விரோதமாக அவனுக்கு காட்டி கொடுக்கறதுக்கு வராங்க. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நமக்கு சத்துரு நம்ம வீட்டாரே, அதனால் நம்ம வீட்டாரையே நமக்கு சத்துருவாக எழும்புகிறாங்க. அதே நேரத்தில் மற்ற சகோதர சகோதரிகள் நமக்கு விரோதமாக எழும்புகிறாங்க, குடும்பத்தார் எழும்புகிறாங்க. இந்த விசுவாசிகளே, நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சில சமயத்தில் ஆண்டவர் கத்தருடைய பிள்ளைகளை அனுப்பி நம்ம தேற்றுவார், நம்மை தைரியப்படுத்துவார். கத்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை அவர் தைரியப்படுத்துவார். அப்போது அந்த யோனத்தான் போயிட்டு அவன் சொல்கிறான், நீ இது பயப்படாத, கண்டிப்பாக கத்தர் உன்னோடு இருக்கிறார் சொல்லி அவனை தைரியப்படுத்துகிறார். சீப்பில் இருக்க அந்த ஊரார் தாவீதுட்டு போய் சவுல்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஐ மீன் தாவீது இங்கே தான் இருக்கிறான், ஒளிஞ்சு கொண்டு தான் இருக்கிறான், இங்கே ஆகிலா பட்டணத்தில் மலைக்காட்டில் உள்ள எங்கே ஒளிஞ்சு கொண்டுக்கிறான், நீர் வாரும், அவனை ஈஸியாக பிடிச்சு கொள்ளான்னு சொல்கிறாங்க. அப்போது சவுல் ஓகே கண்டிப்பாக இருக்கானா, அவன் மோசமான ஆள், அவன் தந்திரவாதிங்கன்னு ஓட்டிக்கிடுவான், இல்லை நீ வாங்க பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு
அவங்க வராங்க. அப்போது பாருங்கள், சவுல் தன்னுடைய படையோடு வரான் தாவீதை பிடிக்கிறதுக்கு. அப்போது வந்துட்டு மட்டும் இல்லை, அவனை வளைஞ்சும் கொண்டாங்க. தாவீது எங்கே போக முடியாது, வளைஞ்சும் கொண்டாங்க. இப்போ நோ நோ சான்ஸு, கண்டிப்பாக தாவீதை பிடிச்சிட்டு அவனை கொலை பண்ணுவாங்க. ஆனால் பாருங்கள், அந்த நேரத்தில் பார்த்து அந்த சமயத்தில் ஒன்று சாமியில் 23:27 அந்த சமயத்தில் பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வழிகளே வித்தியாசமான வழிகள். அவர் நம்ம ஒருபோது கைவிட மாட்டார். நம்ம விரோதமாக சத்துருக்காலையோ நம்ம விரோதமாக இருப்பது சாத்தான். அவன் பல வழிகளில் நம்மளுக்கு விரோதமாக வருகிறான். நம்முடைய குடும்பத்தார் மூலியமாகவோ, இல்லை நம்முடைய பிஸ்னஸ்லேயோ, இல்லை நம்ம சரீரத்தில் வியாதிகளை கொண்டு வந்தோ, ரைட், பல விதமான போராட்டங்களை சாத்தான் நம்மளுக்கு கொண்டு வருகிறான். ஒரு விசுவாசிக்கு நம்ம கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. கர்த்தர் நம்மோடு கொடுக்குறார். கர்த்தர் வசனம் நமக்கு இருக்குது, அவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. பரிசுத்த ஆவியன் நம்ம கொடுக்குறார். இம்மானுவேல் இயேசு நம்மோடு கொடுக்குறார். அதனால் நம்ம ஒன்று கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அந்தந்த காலத்தில் என்னென்ன செய்யணும் அவர் செய்வார், ரைட். அப்போது சவுல் வந்து அப்படி சூழ்ந்து வேறு வழியே இல்லை, தாவியதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் என்ன பண்ணார் ஆண்டவர், ஒரு ஆள் அனுப்பி சவுல் அங்கே தூக்கிட்டார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் தான் செய்வார். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக யார் என்ன எழும்பி வந்தாலும் சரி, நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஆட்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் சரி, கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நமக்காக யுத்தம் செய்து நமக்கு வெற்றி தருவார். அல்லேலூயா. அதனால் விசுவாசி, நம்மளுக்கு வரும் கஷ்டங்கள், சத்ருவால் வரும் கஷ்டங்கள், சொந்த குடும்பத்தால் வரும் கஷ்டங்கள், அவளை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, திகைக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக்கொள்வார். அவருக்கு எப்படி எங்கெங்கே அடிக்கணும், எங்கெங்கே ஆளுகளை நிறுத்தணும், ஒதுக்கணும் அவருக்கு தெரியும், ரைட். நம்ம யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ரைட். அவர் எல்லாம் பொறுப்பெடுத்துக்கொள்வார். அதனால் விசுவாசிங்க, நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் அவர் அவர் பாருங்கள், அவர் சொல்கிறார், தேவன் அவர் ஆண்டவர் எப்படி பண்ணார், முதல்ல தேவனே முத நாமத்தை நிறுத்தன்றார். 4 ஆண்டவர் என் ஆத்மாவை ஆதரிக்குள்ள இருக்கிறார் என்று. திரும்ப 6 கர்த்தாவே முத நாமத்தை உயர்த்துவேன். அவர் பாருங்கள், அந்த ப்ராப்ளம் வந்த உடனே தாவீது சண்டைக்கு ஆயுதம் பண்ணாமல் ஆண்டவர் பாத்தில் போய் ஜெபிக்கிறார். ஜெபித்து அப்படின்றார், ஆண்டவர் முத நாமத்தை நிறுத்தம் என்னை நீர் ரட்சித்து எனக்கு நீர் நியாயம் செய்யும் என்று. அல்லேலூயா. கர்த்தர் நீதி உள்ள தேவன், அவர் நமக்கு நியாயம் செய்வார், ரைட். நம்ம அதனால் நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய நாமத்தில் அநேக ஆசீர்வாதம், இப்போ நிறைய இன்றைக்கும் பாட்டு நிறைய பாடணும். அவர் நாமத்தில் அதிக அவர் நாமன்னும் போது வெறும் பேர் இல்லை, அந்த பேருக்கு அர்த்தத்தில் ஆண்டவர் நம்ம வாழ்க்கை கிரியை செய்வார். அல்லேலூயா. அப்போது நமக்கு ஒரு வித்தியாசமான சூழ்நிலைகளில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அவருடைய நாமத்தை நம்ம அறிக்கை செய்யும்போது கர்த்தர் அவருடைய நாமத்துக்கேற்ற அந்த அர்த்தத்தோடு நம்ம வாழ்க்கையில் இடைப்பட்டு நம்மை அவர் விடுவிப்பார், நம்மை தப்பி வைப்பார், நமக்கு சகாயம் செய்வார், நமக்கு துணை நிற்பார், நமக்காக யுத்தம் செய்வார், நமக்கு வெற்றி அவர் தருவார். அதுதான் அவர் கோட்டு சொல்லிட்டு இவர் பண்ண 4 தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்மாவை ஆதரிக்கிறோட இருக்கிறார் என்றார். பிறகு பாருங்கள், அவர் 6 கர்த்தரை துதிக்க தொடங்கிட்டார். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது என்று கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிட்டார். சரியா. அப்போது அவர் என்ன செய்ய, ஆண்டவர் அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களின் நீதி சரிக்கட்டுதலை கண்டது. அல்லேலூயா. இதே தான் ஆண்டவுடைய. நான் ஒரு ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா நான் தெரில, இன்றைக்கி அதை தரேன். நான் அதை திரும்ப தரேன், இதை எழுதி கொள்ளுங்க நீங்கள். எவ்ரிபடி ஹாவ் ட்ரபிள்ஸ் அண்ட் ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன்னு. அந்த டைமில்
அவர் பாருங்க, கர்த்தரை நம்பினார். ஹி ட்ரஸ்டட் த லார்ட் காட். அப்போது என்னாச்சு? அப்புறமா அவருக்கு வெற்றி வந்தது. அப்போது பாருங்க, அதில் டேவிட் ஹேட் ட்ரபிள், அந்த விச் லெட் ஹிம் டு ட்ரஸ்ட் த லார்ட். நம்ம அந்த சமயத்தில் மனுஷனை நம்ம நம்பக்கூடாது, நம்ம சுயத்தை நம்பக்கூடாது. அப்போ நம்மளுக்கு வரும் பிரச்சனைகள் போராட்டங்களிலே விசுவாசிகளே, நம்ம கர்த்தரை நம்பணும். அவர் பெரியவர், அவர் பல, அவர் வல்லமை உள்ளவர், அவர் அதிசயங்கள் செய்கிறவர். இஸ் எ மைட்டி காட். அப்போ அவரை நம்ப, வி ஹவ் டு ட்ரஸ்ட் காட், விச் ரிசல்டட் இன் இது டைம். அது நம்ம அவனுக்கு வெற்றியாக முடிஞ்சது, சரியா? அப்போ இதே இன்னொரு வருஷத்தில் இப்போ அதில் எத்தனை டீ வருது? மூணு டீ. இன்னொரு அதே வேறு பாட்டு பாருங்கள், சம்டைம் வீல் ஹாவ் ப்ராப்ளம், சம்டைம் வீல் ஹாவ் ப்ராப்ளம். அப்போது வாட் வி ஹவ் டு டூ? வி ஹவ் டு ப்ரே. வாட் இஸ் த ரிசல்ட்? இட் வில் எண்ட் இன் ப்ரேஸ், ரைட்? ஸோ ஹி ஹேட் ப்ராப்ளம், ஈ டர்ன் டு ப்ரேயர், தட் ப்ராட் ஹிம் அபவுட் ப்ரைஸ் டு த லார்ட். சரி, இதில் நடவ இது நான் சின்ன இது இன்னும் தராது மேலே, எங்கள் பைபிள் கூட மேலே என்ன இது சங்கீதத்துக்கு மேலேயும் மதுக்கு மது, ஏன்னா சங்கீதத்தில் தாவீது எழுதுகிற எல்லா காரியத்திலும் அப்படி எல்லாத்துலையும் அப்படி தான் இருக்கும். அவருக்கு ப்ராப்ளம் வரும், கர்த்தரை தேடுவார், இல்லை ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரை விசுவாசிப்பார், அவருக்கு வெற்றி கிடைக்கும். அம்மா அவரை ஸ்தோத்திரிப்பார். அப்போது இந்த இதை எழுதி கொள்ளுங்கள், ட்ரபிள் டு ட்ரஸ்ட் டு ட்ரையம், ரைட்? நம்மளுக்கு ட்ரபிள் வரும்போது வி ஹவ் டு ட்ரஸ்ட் காட். வென் த ட்ரபிள் கம்ஸ், யூ ஹவ் டு ட்ரஸ்ட் காட். வென் யூ ட்ரஸ்ட் காட், ஹீ வில் ஒர்க் இன் யூ, தென் இட் லீட் யூ டு இது ட்ரையம், ரைட்டா? அடுத்த ப்ராப்ளம் அதே இன்னொன்று எழுதி கொள்ளலாம், வென் யூ ஹவ் ப்ராப்ளம், யூ டு ப்ரே, தென் தட் லீட் யூ டு ப்ரேஸ். அல்லேலூயா. இதுக்கு மறக்க மாட்டிங்கள, மூணு டி மூணு பி நான் அடிக்கடி கேட்பேன், சரியா? சொல்லணும், மூணு டீனா ட்ரையல், ஐ மீன் ட்ரபிள் ஆர் ட்ரையல், ட்ரபிள் ட்ரஸ்ட் ட்ரையம், மூணு பி என்ன? ப்ராப்ளம் ப்ரேயர் ப்ரேஸ். அல்லேலூயா. ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கணும் இல்லை, இது தான் சங்கீதம் ஃபுல்லாக தான் இருக்கும். தாவீது எழுதுகிற சங்கீதத்தில் எல்லாம் அதான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் அதே தான், நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம பண்ணணும். வென் யூ ஹவ் ப்ராப்ளம், யூ ப்ரே டு காட், யூ ட்ரஸ்ட் இன் காட், தட் வில் லீட் யூ டு ட்ரையம்ப், தட் லீட் யூ டு ப்ரேஸ் காட். அல்லேலூயா. சரி, ஏக தேவனை துதித்திடுவோம், பாதையிலே நீங்காத விசுவாசம்.